சகோதரர் அருள்தாஸ் சகோதரர் அண்ணா நான் 99 நாள் செலிபசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்பெல்லாம் எனக்கு வெட் ட்ரீம்ஸ் வரதெல்லாம் நின்றுச்சு அண்ணா நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன் பண்ணும்போது விந்து பாடி ஃபுல்லா பரவும் இல்ல சேவ் பண்ணி வச்சா விந்து சும்மா இருந்தாதான லீக்கேஜ் ஆகும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்னு விந்து ஜெயம் பண்ணணும் அண்ட் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணாலே போதுமா அண்ணா எதுவும் ஒரு இதுவும் ஒரு மேல் நோக்கிய முறைதான அண்ணா பாடி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணும்போது உயிர் சக்தி எல்லா பிளேஸுக்கும் போகும் இல்லை அதனால தானே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எதுக்கு விந்து ஜெயம் பண்ண முடியாதவங்க எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமா நம்ம உயிர் சக்தியை ஏதோ ஒரு விதத்தில் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போதும் இல்லைன்னா கேட்டிருக்கீங்க வாழ்க வளமுடன் சகோதரரே நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு விதம் இருக்குது அதாவது நீங்கள் இப்போது எங்கிட்ட வந்து ஒரு பவர் சப்ளை இருக்குது ஒரு 100 அளவில் ஒரு பவர் வருது அந்த 100 அளவில் வர்ற பவரை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணி 100 அளவில் நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அங்கே லீக்கேஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் இப்போ உடற்பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் உடற்பயிற்சி செய்யாமல் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்கள் முழு கவனத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டு உடற்பயிற்சி செய்யறது பிரயோஜனம் கிடையாது ஆச்சுங்களா இந்த மாதிரி எதையும் பார்த்துட்டு இல்லாமல் உங்கள் உடலில் உங்கள் கவனத்தை உங்களுடைய உடலிலேயே ரீசார்ஜ் செஞ்சு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது முழு பலனும் உங்களுடைய உயிரணுக்களானது அதை வந்து வலிமைப்படுத்துவதற்காக செலவாயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது உயிர் ஆற்றல் உயிர் ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களை ரீசார்ஜ் பண்ணும் உயிர் ஆற்றல் நான் என்ன சொல்கிறது உயிர் அணுக்கள் அபரிமிதமான உயிரணுக்கள் ஒரு சொட்டு விந்தணுல பல லட்சம் உயிரணுக்கள் இருக்குன்னு சொல்கிறது இல்லைங்களா அது சும்மா இருக்காது தன்னைத்தானே சுழன்று கொண்டு இருப்பதால் காந்தமாக அதாவது காந்த ஆற்றலாக வருது அதுதான் மனமாக மாறுது நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் உடலின் பல்வேறு பாகங்களில் நீங்கள் செலுத்திட்டு இருக்கீங்க அது முழுமையாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க நல்ல விஷயம் அருமையாக நீங்கள் செய்யுங்க அதே சமயத்தில் மனசை வந்து 24 மணி நேரமும் உடற்பயிற்சியே செஞ்சு உங்களுக்கு உங்கள் உடலிலேயே நிறுத்திட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் உடற்பயிற்சி செய்கிறது ஒரு மணி நேரம் நீங்கள் செய்வீங்க ஜிம்முக்கு போவீங்க எல்லாம் செய்வீங்க மீதி இருக்கிற நேரத்தில் மனமானது அந்த எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா அந்த எனர்ஜியை டிவி பார்க்கறது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்ட்டு வேறு வேறு விதங்களில் டைவர்ஷன் ஆகிட்டு இருக்கு அந்த டைவர்ஷன் ஆகிறதையும் தியானம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதிலும் ஒரு ஆழ்ந்த அமைதி கிடச்சிரும் ஆச்சுங்களா மன அமைதி மனசும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை இளைஞர்களாக இருக்கிறனால ஆனால் மனதளவில் தயக்கம் தாழ்வு மனப்பான்மை போன்ற பல்வேறு அதாவது போல்டாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக எதையும் ஃபேஸ் பண்ணுறது பயம் படபடப்பு இது அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் தியானத்தையும் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுங்க அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சி அப்படின்னு நான் சொல்கிறது வந்துங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் அணுக்களை அதனுடைய மூலத்தோடு சேர்க்கிறதுங்க அது வந்து காந்தத்தை சேர்ப்பதில்லை உடற்பயிற்சி வந்து தியானம் அப்படிங்கிறது காந்தத்தை நமக்குள்ளாக ரீசார்ஜ் செய்கிறது விந்து ஜெயம் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற அபரிமிதமான உயிர் அணுக்களையே அதனுடைய மூலத்தில் அதனுடைய சகஸ்ரார தளத்தில் ஏற்றி வைத்து ஆழ்ந்த தியானம் செய்யும் பொழுது நம்முடைய உயிர் அணுக்களே அமைதி அடைய ஆரம்பிக்குங்க அது எப்படின்னா பேங்க்ல வந்து நம்ம சேமிச்சு வைக்கிற மாதிரி ஸோ நீங்கள் தற்சமயத்தில் ஒரு 99 நாள் 100 நாள் 108 நாள் ஏன் நீங்கள் 6 மாதம் கூட நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க விந்து ஜெயம் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா குழப்பம் இல்லை ஆனால் அபரிமிதமான நாள் ஆக 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 எனர்ஜி அதிகமாக ஆகும் இல்லைங்களா அந்த சமயத்தில் நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டீங்கன்னா விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக அது வந்து உங்களுக்குள்ள நீண்ட காலத்துக்கு பயனளிக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ நார்மலாக இருக்கீங்க அதனுடைய பவர் நீங்கள் எப்போ உணர்வீங்க தெரியுங்களா ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 பேர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணுறது வந்து 4 பேர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஒரு சூழ்நிலையை நீங்கள் சரியாக சமாளிப்பீங்க அதுக்கு சக்தி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அபரிமிதமான உயிரணுக்கள் நீங்கள் காப்பாற்றியதிலிருந்து வரும் ஆகவே சகோதரர்களே எல்லா விதமான நம்ம சித்தர்கள் வந்து அவங்க செய்யாத உடற்பயிற்சியாக யோகாசனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதுவும் செஞ்சாங்களா அதே சமயத்தில் மனதுக்கு எவ்வளவு தியான முறைகள் அவங்க சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளை ஏன் அழுத்தி அழுத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்முடைய உயிரணுக்களை நமக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கிறது அது வந்து பணம் நீங்கள் சம்பாதிக்கும் போதே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க உங்களுடைய உயிரணுக்களை நீங்க சேமிச்சு வச்சுட்டு இருக்கிறது ஒரு பக்கம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இளமையான வயதுல தான் அபரிமிதமான உயிரணுக்கள் நம்ம உடலில் உற்பத்தி ஆகும். அப்போ அந்த சமயத்துல நம்ம காப்பாத்திட்டா வயதான காலத்தில் நமக்கு பெரும் பலன் அளிக்கும். நீங்க ஜிம்முக்கு போயிட்டு இருப்பீங்க, இல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க, அது திடீர்னு நீங்க செய்யாம விட்டீங்கன்னா அந்த கட்டு உடல் குறைஞ்சிருது இல்லைங்களா. ஆனா விந்துஜயம் பயிற்சி செய்யும் பொழுது அது உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சக்தியாக நம்ம சேமிச்சு வச்சுட்டு இருப்போம். வயதான காலத்துல கூட அந்த சக்தி பயன்படும். ஆனால் உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள் வயதாக 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 நாம் அதை செய்யாம விடும் பொழுது அந்த சக்தி குறைவதை நம்மளால் உணர முடியும். ஏன்னா காந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து மறைஞ்சிட்டே இருக்கிறது. ஆனால் உயிரணுக்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி தயிர் அதிகமாக இருக்கும்போது கடைஞ்சி நிறைய வெண்ணெய் எடுத்து வைக்க முடியுமோ, நெய்யாக மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமோ, அது போல விந்துஜெயம் பயிற்சி சகோதரர்கள் ஒரு 100 நாள் ஒரு 20 நாள் கடந்தாலே இந்த பயிற்சிகளை சேர்ந்து செய்யும் போது அபரிமிதமான நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உடற்பயிற்சி செய்கிறது மிக சிறப்பு ஆச்சுங்களா. அதே மாதிரியே தியானம் செய்வதும் மிக மிக சிறப்பு. விந்துஜெயம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மிக 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 சிறப்பு. ஏன்னா நம்ம சித்தர்கள் அவ்வளவு தூரம் அழுத்தி 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 நம்ம விந்து சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு ஆகவே தான் அந்த பயிற்சிகளுக்கு நானும் முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்லிடுறது. அதை நான் பதிய வைக்கிறத பதிய வச்சிடறேன். உங்களுக்கு வாய்ப்பும் சூழ்நிலையும் வரும் வரை நீங்கள் உடற்பயிற்சியை ஆழ்ந்து செய்யுங்கள். ஒரு தவறும் இல்லை. வாழ்க வளமுடன்.